ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்லோட் பண்ண நம்பிக்கை துரோகம் வீடியோ ரொம்ப நல்ல ரீச் கிடச்சிருந்தது. இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சதே என்னால் சந்தோஷப்பட முடியல. ஏன்னா இவ்வளோ பேர் நம்பிக்கை துரோகத்தால் மனசு வலியோடு இருக்காங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறையா பேர் அவங்க பண்ண நம்பிக்கை துரோகத்துலேருந்து என்னால் இன்னும் வெளியே வர முடியல, நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் என் ஹஸ்பண்ட் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு, இன்னும் சில பேர் நான் செத்து போயிடணும்னு எனக்கு தோணுது, நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களோட அந்த நீங்கள் வழியிலேருந்து வெளியே வர வரைக்கும் அந்த ஜேர்னியில் நானும் உங்கள் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணி உங்களை அந்த பெயின்லேருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன். அதனால தான் இந்த வீடியோவில் இன்னும் சில டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான் இருக்கேன். இந்த மாதிரி அவங்க உங்களை முதுகில் குத்துனது ஞாபகம் வரும்போது அந்த சம்பவத்தையோ அந்த இன்சிடெண்ட்டையோ நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலி மறுபடியும் அதிகமாக தான் ஆகும். அதனால ஃபோக்கஸ் ஆன் ஒன் பாசிட்டிவ் சேஞ்ச். அந்த என்ன பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஒரு அஞ்சு நிமிஷம் பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பாட்டை ஃபுல் சவுண்டில் வச்சு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடிட்டு வரதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு கவிதையை எழுதுறதா இருக்கட்டும், ஒரு பிடிச்ச பெயிண்டிங் வரையதா இருக்கட்டும், கலர் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை அழகான ஒரு காமெடி வீடியோ கேட்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் அது ஒரே ஒரு விஷயந்தான், என்ன விஷயங்கிறது முடிவெடுங்க. இப்போது முடிவெடுத்துட்டிங்களா? நான் இந்த நிமிஷத்துலேருந்து ஓட போகிறேன், நான் இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்க போகிறேங்கிறது முடிவெடுத்துட்டீங்க. இன்னையிலேருந்து இந்த முதுகு குத்தின சம்பவம் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்போ எல்லாம் அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நினைக்காமல் நீங்கள் முடிவெடுத்த அந்த ஒரு சின்ன விஷயங்கள், அதாவது பாட்டு கேட்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்களா, டப்புன்னு பாட்டு கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக பாட்டு கேட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு கடைசியாக நான் சொல்கிற வேர்டை திட்டிட்டு தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னு தானே கேட்குறீங்க? துரோகி துரோகி.